ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிப்பு வந்துக்கிட்டே இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டத்துக்கு அறிவிப்பு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிக்கிட்டே வராங்க. ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்க அறிவிக்க நம்மளுடைய கம்யூனிட்டி டேப்பில் ஒன் பை ஒன்னாக லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக கொடுத்துக்கிட்டே வரோம். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிக்கிறதுனால அந்தந்த மாவட்டத்தில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது வந்து கிடையாது. எந்த மாவட்டத்தில் இருக்க வேணாலும் இந்த வேலை வாய்ப்புக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிட்டு வராங்க, அதனால் உங்கள் மாவட்டம் வந்த உடனே அப்ளை பண்ணிக்குவாங்க, டிலே பண்ண வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வந்திருக்கீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோன்னா உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் எல்லா விதமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனுமே ஃப்ரீயாகவே பிடிஎஃப்பில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையிலேருந்து ஒரு பிரிவிலிருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. நுகர்பொருள் வணிகத்திலேருந்து இந்த மாவட்டத்துக்கு உடனே விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எயித்து டென்த்து இதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து டிகிரி குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மு எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாகவே ஒரு இது ஒன்று ரெடி பண்ணிட்டு உங்களுடைய ரெசியூம் மாரி சென்ட் பண்ண சொல்கிறாங்க. நான் அதோடய பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். அதில் வந்து என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், உங்களுடைய டாக்குமெண்ட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். டாக்குமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நீங்கள் வந்து என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதோடைய சர்டிஃபிகேட் அவங்க கேட்குறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாமே நீங்கள் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்க அட்ரஸும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டாவே உங்களுக்கு சூப்பரான எல்லாமே டாக்குமெண்ட் எல்லாமே சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்களா வயது வரம்பு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா 18 வயது கொடுத்துருக்க அட்ரஸும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டாவே பார்த்தீங்கன்னா உங்களை சூப்பராக கான்டாக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் எல்லாமே பார்த்தீங்களா சூப்பராக அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணிக்குவாங்க. வயது வரம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க 18 முதல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் எழுத்து கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்மும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா தாராளமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைபுளாக இருந்தது அப்படின்னா சூப்பராக நீங்கள் அதே நீங்கள் தொடர்ந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். மோட்டிவேஷன் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இருக்கோம். எந்த ஒரு அமௌண்ட்டுமே நம்ம வந்து இது பண்ணுறது கிடையாது, எல்லாமே ஃப்ரீ மோட்டிவேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செஞ்சு விடுங்க. அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு வேலை கிடைக்க ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.